அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். நமது கல்லூரியில் மகளிர் விடுதி 2 நாட்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்டிருக்கிறது. வருங்காலங்களில் மகளிரெல்லாம் அதிகமான நபர் வந்திருக்கிறீர்கள். நமது கல்லூரியிலே உங்களை சார்ந்தவர்களையெல்லாம் இந்த கல்லூரியிலே படிக்க சேர சொல்லுங்கள். அவர்களுக்கும் இதை போன்ற ஒரு வாய்ப்புகளை நாங்கள் உறுதுணையாக ஏற்படுத்தி கொடுப்போம். ஏற்படுத்தி கொடுத்து அவர்களையும் வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் விளக்கேற்றி கொண்டு வீட்டிலே முடங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்களையெல்லாம் இதே மாதிரி வகுப்புகளுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசு வேலையை வாங்கி தருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் செயலாளர் அவர்கள் பேசுவார். இப்போ நம்ம கிராமத்திலேருந்து வர்ற பிள்ளைங்க வந்து கிராமத்திலேருந்து பஸ் வசதி இல்லாமல் நிறைய பேர் படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. இப்போ நம்ம கல்லூரியிலேயே அரசு சீர்மாணவர் மாணவர் வடி வந்து ஆரம்பித்தாச்சு. அதனால் யாரும் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த வர்ற கல்வி ஆண்டில் நீங்கள் சேர சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து நம்ம அந்த ரெக்ஸின்குள்ளே ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் நடந்து போயிடலாம். அடுத்த வருஷம் நம்ம கல்லூரிக்குள்ளேயே கட்டடம் கட்டி கொடுக்குறேன்னு அமைச்சர் உறுதி கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக பிள்ளைகளை சேருங்க. அதேமாதிரி நம்ம இங்கே நீங்கள் கோச்சிங் வர பிள்ளைங்க ஊருக்கு போக முடியலை அப்படின்ற சூழ்நிலை இருந்து தங்கணும்னு சொன்னால் சொல்லுங்கள். பிள்ளைங்களோட உங்களுக்கு ஒரு அந்த இதில் நான் வாடன்ட்டு சொல்லி உங்களையும் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்.